أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். كل الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة قل فأتوا بالتوراة فاتلوها إن كنتم صادقين. محمد நபியுடைய ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் உண்பொருள்கள் அனைத்தும் இஸ்ரவேலின் வழித்தோன்றல்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தௌராத் அருளப்படுவதற்கு முன் சில பொருட்களை இஸ்ரவேல், அதாவது யாக்கூப், தாமாகவே தமக்கு தடுக்கப்பட்டனவாய் ஹராமாய் ஆக்கிக் கொண்டிருந்தார். எனவே நபியே, அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் ஆட்சேபனையில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு வாசகத்தையேனும் படித்து காட்டுங்கள். فمن افترى على الله الكذب من بعد ذلك فأولئك هم الظالمون. எனவே அதற்கு பின்னரும் யார் அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைத்தவாறு இருக்கின்றார்களோ அவர்கள்தாம் உண்மையில் கொடுமையாளர்கள் ஆவர். قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் உண்மையே உரைக்கின்றான், நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுங்கள். மேலும் இப்ராஹீம் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் இருந்ததில்லை.